கல்வியும் சுகாதாரமும் நல்லாட்சியின் இரண்டு தூண்கள் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மிசோரம் சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர், வளர்ச்சி இலக்கை அடைய மலைப்பகுதிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்றும், மிசோரம் மாநிலம் அதனை முறியடித்து மக்களின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கிராமங்களில் சாலை, நெடுஞ்சாலை மற்றும் பாலங்களை அமைப்பது மக்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் நன்மதிப்பு உலக நாடுகளின் மத்தியில் உயர்ந்து வருகிறது என்றும், குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளிடையே இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகித்து வருவதாக தெரிவித்த திரௌபதி முர்மு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் முனைப்பான நடவடிக்கைகள் உலக நாடுகளை வெகுவாக கவர்ந்துள்ளது என்று கூறினார். Policy makers and administrators have rightly stressed on improving facilities for the two sectors. The Central University of Mizoram has raised the bar of excellence for education in the region. The unique Ayushman Bharat initiative also aims to provide an inclusive healthcare coverage, and the state has benefited immensely from it. Connectivity is bound to be the biggest factor in realizing the potential of such a region. The development of village roads, highways, and bridges not only helps in meeting the education and healthcare goals, but also unleashes economic opportunities. மிசோரம் பயணத்தை முடித்துக்கொண்டு சிக்கிம் சென்ற குடியரசுத் தலைவர், அங்கிருந்தபடி மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலம் திட்டங்களை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதில் மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை, சிக்கிம் மாநிலத்தின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைப்பதற்கான சாலை திட்டங்கள், காம்டாகில் ஐஐடி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்டவை அடங்கும்.